கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் ஒன்றாக ஜெயசேகரன் மருத்துவமனை விளங்கி வருகிறது. இங்கு பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் இலவச பாத அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் வியாழக்கிழமை வரை நடைபெறும் இந்த முகாமில் நீரிழிவு, கால்புண், இரத்தக்குறைவு, நரம்பு பாதிப்பு, காலாணி உள்ளிட்ட பிரச்சினை உள்ளவர்கள் பங்கு பெற்று பயன் அடையலாம் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேவைப்படும் நோயாளிகளுக்கு வரும் 16ஆம் தேதி அறுவை சிகிச்சை இலவசமாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கால் நோய் இருக்க ஆட்கள், சர்க்கரை நோயினாலும் சரி, காலில் தீராத ஆணி இருக்கவங்கள, நகங்கள் மாறி இருக்கிறது, விரல்கள் மாறி இருக்குது, ஃப்ளாட் ஃபீட்னு சொல்கிற கண்டிஷன், இந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸை கண்டறிஞ்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இந்த வார கடைசியில் 14ஆம் தேதி சனிக்கிழமை சென்னையிலேருந்து 2 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அவங்க இங்கே வந்து இந்த கேம்ப் நடத்துகிறாங்க, இந்த ஆப்ரேட்டிவ் கேம்ப் நடத்துகிறாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய இந்த கால் இழப்பு, அதாவது உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு கால் இழப்பு வருது, ஆம்புடேஷன் சொல்லக்கூடியது. அதை தவிர்க்கிறதுக்கு உள்ள முகாம் தான் இது. அது எப்படி ஆரம்பிக்கணும்னா, கால் உணர்ச்சி இல்லாமல் ரத்த ஓட்டங்கள் கம்மியாகி அது மூலம் புண்ணு கலாசிரின்னு சொல்லக்கூடிய அந்த காய்ப்புகள் பிடிச்சி அது மூலம் கிருமி பரவி தான் கால் இழப்பு வர்றது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் நம்ம அதை தவிர்க்க முடியும்.